சைவத்தில் ஒரு பெரிய ஒரு கொடை எது தெரியுமா சுந்தரர் சொல்லுகிறார் பிழையே உன்னை சொன்னாலும் அதுவே பொருளாக கொள்வோனே ஐயா நான் கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன் ஏழை விவசாயி கீரை வியாபாரம் பண்ணுறேன் நான் சாதாரண மண் வேலை செய்கிறேன் எனக்கெல்லாம் தேவார திருவாசகம்லாம் ஒன்றும் தெரியாதுங்க எனக்கு ஆனா அவனாவ கூட தெரியாது ஆனாலும் பாடணும்னு ஆசையாக இருக்குது நான் திருவாசகத்தை பாடிக்கிட்டே வந்தேன் ரெண்டு மூணு இடத்துல பிழையா பாடிவிட்டனே சிவபெருமான் கோச்சுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லைப்பா நிச்சயமாக கோச்சுக்க மாட்டார்ப்பா வாத்தியார் மாதிரி நீ பிழையே செய்திருந்தாலும் அதற்கு ஒரு அறமார்க் போட்டு உனக்கு அருள் செய்யக்கூடிய எளிவந்த தெய்வம் சிவபெருமானை தவிர தமிழ் வேதத்தை தவிர வேதம் எதுவும் கிடையாது நமச்சிவாய வாழ்கங்கிறது பதிலாக நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிவிட்டேன் தப்பா இல்லை இல்லை அதுக்கும் அருள் செய்வாராம் ஆனால் வேத மந்திரங்கள் அல்ல நீங்கள் அச்சரம் ஸ்ருதி அந்த துவனி நீங்கள் தவறாக சொல்லிவிட்டீர்கள் ஆனால் அது பிழையாக மாறிவிடும் ஆனால் தமிழ் வேதம் அப்படி அல்ல நீங்கள் பிழையாக பாடினாலும் சொல் தெரிந்து பாடினாலும் பொருள் தெரிந்து பாடினாலும் நிச்சயமான அருளை தரக்கூடிய ஒரே வேதம் ஒரே மறை தமிழ் மறையாகிய திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் அதனாலதான் குருஞான சம்பந்தர் சொன்னார் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்து நினையாய் சிச்சி சிரமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கின்னவாய் திருமுறைகளோ தாய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகளே தாய்